ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தோட வெயிலோட தாக்கத்தினால சொட்டும் ஏர்வையில் ஏற்படும் சளியால் அவதிப்படுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இதமான ப்ரக்கோலி சூப் பற்றியும் இதோட ப்ரக்கோலியுடன் மருத்துவ நன்மைகள் பற்றியும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சூப் வந்து சாப்பாட்டுக்கும் ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இதில் ஒரு முக்கியமான உணவில் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது இதனால் வீட்டில் அடிக்கடி ப்ரக்கோலி சூப் செஞ்சு சாப்பிடுங்க இந்த ப்ரக்கோலி சூப் செய்ய தேவையான பொருட்கள் ப்ரக்கோலி ஒன்று வெண்ணெய் ஒரு ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கியது பூண்டு பன்னெண்டு பல் உருளைக்கிழங்கு ஒன்று பொடியாக நறுக்கிக்கோங்க அடுத்து உப்பு தேவையான அளவு மிளகு தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தழை கொஞ்சம் இந்த ப்ரக்கோலி சூப் எப்படி செய்யலைன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் முதல்ல ப்ரக்கோலியை கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை சின்ன துண்டுகளாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து குக்கரை சூடாக்கி அதில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து வெண்ணெய் நல்லா உருக்குனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் மட்டும் பூண்டு பற்களை சேர்த்து நல்ல பூண்டரமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்து நறுக்கிய உருளைக்கிழங்கு மற்றும் ப்ரக்கோலி துண்டுகளை உப்பு மற்றும் பொடித்து வச்சுருக்க மிளகு தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்துருக்கோங்க அடுத்து குக்கரில் ரெண்டு கப்பு தண்ணீரை சேர்த்து மூடியால் மூடி மிதமான தீயில் ஒரு குறைஞ்சபட்சம் ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இந்த சமைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் தண்ணீரோட ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி அதை முழுவதுமே ஆறவிடணும் ஆறுனதுக்கப்புறம் ஆறுன பொருள் எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எல்லாத்தையுமே ஒரு மிருதுவான விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த விழுதை ஒரு கடையில் சேர்த்து அடுப்பில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை சேர்த்துக்கோங்க மசாலாவை சரி பார்த்து தேவைப்பட்டால் உப்பு மற்றும் மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க சூப் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடுங்க ஆரோக்கியமான ப்ரக்கோலி சூப் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் பரிமாறுறப்ப கொஞ்சம் மல்லித்தழை தூவி பரிமாறுங்க மழை காலத்தில் மட்டும் கிடையாது வெயிலால் ஏற்படும் வேர்வை காரணமாக கூட கோடை காலத்துலேயும் சிலருக்கு சளித்தொற்றுகள் ஏற்படும் கோடையில் நாம் அதிக பழசாறுகள் எடுத்தாலும் சளி தொல்லைக்கு ஆளாக நேரிடும் இதனால் மாலை நேரத்தில் இது போன்ற சூப்புகளை செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நீங்கள் சளிக்குன்னு தனியாக மருந்து எதுவுமே எடுக்க தேவையில்லை இதுவே வெயில் காலத்தில் ஏற்படும் சாதாரண சளி தொல்லைக்கு போக்கிடும் இதுவரை நம்ம வீடியோவில் கோடை காலத்தில் ஏற்படும் வியரை தொல்லையால் ஏற்படக்கூடிய சளியை போக்க சூப்பரான ஒரு பிரக்கோலி சூப் எப்படி செய்யலான்றதை பார்த்தோம் இப்போ நம்ம பிரக்கோலியோட மருத்துவ நன்மைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் முட்டைகோஸ் போல தோற்றம் அளிக்கக்கூடிய ப்ரக்கோலி உண்மையில் பல ஆரோக்கிய தரும் நற்பண்புகளை நிறைஞ்சிருக்கு தட்டில் வைக்கப்பட்டிருக்க பிரக்கோலியை பார்த்து நம்மளை பெரும்பாலோன்னு முகத்தை சுழிப்போம் ஆனால் உங்கள் உணவில் கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டிய அனைத்து காய்கறிகளையும் விட இது ரொம்பவே முக்கியமானது மற்றும் ஆரோக்கியமானது இந்த ப்ரொக்கோலியில் உங்கள் உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்னு கேட்டிங்கன்னா வைட்டமின் கே வைட்டமின் சி வைட்டமின் ஏ போலேட் வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் மேங்கனீஸு பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் கால்சியம்னு பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஊட்டச்சத்துக்களை மட்டும் தராமல் பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொடுக்குது உடல் எடையை கட்டுப்படுத்துது ப்ரக்கோலியில் நார்ச்சத்து அதிகமாகவும் கல்லூரிகள் குறைவாகவும் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க உதவும் அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இதில் உள்ளதனால இது உடல் எடைய குறிப்புக்காக ஒரு சிறந்த காய்கறியாக அமையுது இதில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிற்றை நீண்ட நேரம் நிரம்பிய உணவை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் பசி ஏற்படுத்தாமல் இருக்கும் இதோட விளைவாக அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை தடுக்குது ப்ரக்கோலியில் உள்ள கால்சியம் மற்றும் வைட்டமின் சி உடலோட வளர்ச்சிதம் மாற்றம் அதிகரிக்க உதவுது மேம்படுத்தப்பட்ட வளர்ச்சித மாற்றம் உடல் அதிக கலோரிகளை அழிக்க உதவுது மற்றும் ஆரோக்கியமான உடலை பராமரிக்கவும் இது ரொம்பவே உதவி புரியுது அடுத்து இதய ஆரோக்கியத்தை பராமரிக்குது ப்ரக்கோலியில் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு இது எல்லாமே இதய ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக இருக்குது சில ஆய்வுகள் அடிப்படையில் பிரக்கோலியை சாப்பிட்றது இதய நோய்களோட அபாயத்தை பெருமளவில் குறைக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் உடலில் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது அடுத்து புற்றுநோயை தடுக்க உதவுது ப்ரக்கோலியில் சல்போராபன் இருக்கிறதுனால புற்றுநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்குது இந்த ஆர்கானிக் சல்பர் புற்றுநோய் செல்களை அழிக்க உதவுது பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் ப்ராஸ்டேட் நுரையீரல் மார்பக புற்றுநோய் போன்ற பல வகையான புற்றுநோய்களை தடுக்கும் முக்கிய பொருட்களை ஒன்றா இந்த பிரக்கோலி இருக்குது இந்த பச்சை காய்கறியில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுறது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய்கள்லேருந்து பாதுகாக்குது அடுத்து எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கால்சியம் மற்றும் வைட்டமின் கே நிறைஞ்சிருக்க இந்த ப்ரக்கோலி உங்கள் எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பிரக்கோலியை தொடர்ந்து சாப்பிட்றப்ப எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளையும் தடுக்கும் இதில் ஜிங்க் மற்றும் மக்னீஷியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது வயதான காலத்தில் கூட உங்கள் எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வச்சுருக்க ரொம்பவே பேருதவி புரியும் அடுத்து சரும அழகை அதிகரிக்கும் நீங்கள் இயற்கையாகவே அழகான மற்றும் பல சருமத்தை பெற விரும்புறீங்க அப்படின்னா உங்கள் உணவில் கட்டாயமாக பிரக்கோலியை சேர்த்துக்கோங்க பிரக்கோலியில் குளுக்கோ ரேபனின் இருக்குது இது சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் சருமத்தோட நிறத்தை மேம்படுத்துது பிரக்கோலியில் வைட்டமின் சி இருக்கிறதுனால இது ஃப்ரீ ரேடிக்கலாக எதிர்த்து போராடுறது மட்டும் வயதான செயல்முறையை மெதுவாக ஆக்குது அடுத்து மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பிரக்கோலியில் வைட்டமின் கே நிறைஞ்சிருக்கு இது மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பிரக்கோலியை சாப்பிட்றதுனால நினைவாற்றலை மேம்படுத்த உதவுது அல்சைமர் மற்றும் மனசோர்வு போன்ற மூல ஆரோக்கிய பிரச்சனைகளோட அபாயத்தை குறைக்கவும் ரொம்பவே உதவி புரியும் மூல தொடர்பான ஏதோனும் பிரச்சனையால் அவதிப்படுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த உணவாக இது செயல்படும் அடுத்து முடியை பலப்படுத்த உதவுது வைட்டமின்கள் பி மற்றும் சி நிறைஞ்சுள்ள பிரக்கோலி முடிய வேர்களிலிருந்து பலப்படுத்துது இது ஃப்ரீ ரேடிகல்களை நீக்கி முடியை அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் பிரக்கோலியில் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால இது முடிக்கு இயற்கையான பல வழங்க உதவுது ப்ரகோலி உங்கள் தினசரி உணவில் ஏதாவது ஒரு விதத்தில் சமைச்சு சேர்க்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உட்கொள்ள முன்னாடி நிபுணர்களோட ஆலோசனை பெற்று பயன்படுத்துங்க இதுவரை நம்ம வீடியோவில் இந்த வெயில் காலத்தில் சொட்டு உயர்வியால் ஏற்படும் சளியால் அவதிப்படுறவங்களுக்கு ஒரு இதமான ப்ரக்கோலி சூப் எப்படி செய்யலான்றதையும் இந்த ப்ரக்கோலியோட மருத்துவ பயன்கள் என்னன்றதையும் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி